எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் சினிமாவில் பெரிய கதாநாயகர்களா போனோச்சு. அந்த காலகட்டத்தில் இருவருக்குமே வணிக ரீதியான ஒரு எதிர்ப்பு இருந்திருக்கிறது. அவர் படம் இவர் படம் ரெண்டு பேருக்குமே பயங்கரமான போட்டி அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது. என்னதான் நற்புறுதியாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாலும் வணிக ரீதியாக யார் படம் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருந்தாங்க. அதுபோக இரண்டு பேருக்கும் அரசியல் ரீதியான கருத்து முரண்பாடுகள் இருந்தது. அந்த காலகட்டத்தில் கண்ணதாசன் முன்னாடி ஆரம்பத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு நிறைய பாட்டு எழுதியிருக்கிறார். அதன் பிறகு அவர் சில கருத்து வேறுபாடு அரசியல் ரீதியான காரணமாக எம்ஜிஆருக்கு அதிகமாக பாட்டு எழுதுறதை நிறுத்திட்டார் ஒரு கட்டத்தில் கண்ணதாசன். அப்போ எம்ஜிஆருக்கு வாலி தான் அதிகமான பாட்டுகளை அப்போ எழுதிக்கிட்டு இருந்திருக்கார். அப்போது ஒரே காலகட்டத்தில் ஒளிவிளக்கு அப்படிங்கிற ஒரு படம், அதில் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிக்கிறார். அந்த படத்துக்கு வாலி பாட்டு எழுதுகிறார். அதே காலகட்டத்தில் லட்சுமி கல்யாணம் அப்படிங்கிற ஒரு படம், சிவாஜி கணேசன் தான் அதில் ஹீரோ. அந்த படத்துக்கு கண்ணதாசன் பாட்டு எழுதுகிறார். ஆனால் ரெண்டு படத்துக்கும் எம்எஸ் விஸ்வநாத ஐயா தான் மியூசிக். முதல்ல அந்த லட்சுமி கல்யாணம் அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு கண்ணதாசன் பாடலை எழுதி எம்எஸ் விஸ்வநாதன் அவற்றை ஒப்படைச்சிட்டார். வாலி அவர்கள் எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதினார் இல்லையா ஒளிவிளக்கு படத்தில், அதில் பாட்டை எழுதி எம்எஸ்வி அவர்கிட்ட போய் டியூனை வாங்கிட்டு பாட்டை எழுதிட்டு எம்எஸ்வி அவர்கிட்ட போய் காட்டாமல் நேராக எம்ஜிஆர்கிட்ட போய் காட்டி பாட்டு நல்லா இருக்குன்னு அவர் ஒப்புதல் கொடுத்துட்டார். எம்எஸ் விஸ்வநாத ஐயாவுக்கு ஒரு வருத்தம், நம்மள்கிட்ட கேட்காம நேராக எம்ஜிஆர்கிட்ட போயிட்டாப்லையா அப்படின்னு சொல்லி. அப்போ வாலி அவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி லட்சுமி கல்யாணம் படத்தில் நானும் தான் இசை அமைக்கிறேன், சிவாஜி கணேசனுக்காக கண்ணதாசன் இந்த மாதிரி ஒரு வரி எழுதியிருக்கிறாரு, அதே மாதிரி வரி நீ எம்ஜிஆர் நடிக்கிற இந்த படத்துக்கும் எழுதியிருக்க, அதனால் நீ வரியை மாற்றிடு அப்படின்னு இருக்கார். அதில் என்ன வரி அப்படின்னா, ஒளிவிளக்கு படத்தில் வரக்கூடிய வரி என்னென்னா, வாலி எழுதினது தைரியமாக சொல் மனிதன் தானா என ஆரம்பிக்கக்கூடிய பாட்டு. கண்ணதாசன் சிவாஜி கணேசன் அவர்களுக்காக எழுதிய பாட்டு என்னென்னா, யாரடா மனிதன் எங்கே அங்கே அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. அப்போ ரெண்டு இதுமே ஓப்பனிங் வரியாக மனிதன் வருது. அது ஒரே காலகட்டத்தில் படம் தயாராகுது, அது ரெண்டு ஒற்றுமையாக ஆயிருமே அப்படிங்கிறது தான் எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய கருத்து. ரெண்டு படத்துக்கும் அவர் தான் மியூசிக் டைரக்டர். இப்போ என்னென்னா, எம்ஜிஆர் ஒப்புதல் பட்டதுனால வாலி வந்து வேற வரியை மாற்றி எழுத்து தரமாட்டுக்காரு. எம்எஸ்வி எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, வாலி கேட்கல. அவங்கள வேணா மாற்ற சொல்லுங்க கண்ணதாசனை அப்படின்னு சொல்லிடுறாரு. கண்ணதாசன் எழுதின வரியை மாற்றுறதுக்கு அதை ரெக்கார்டிங்கே முடிஞ்சு. இவர் வாலி எழுதுனதுக்கு இனிமேத்தான் ரெக்கார்டிங் இருக்கு. ஏன் ரெக்கார்டிங் பண்ணுறது எப்படியா நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு அவர் கேட்க, இல்லை முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு வாலி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மோதல் போயிட்டு இருந்திருக்கு. இது கண்ணதாசனுக்கு தெரிந்து அவரை பார்த்து அவரை போய் மாற்றி எழுத சொல்லுங்கள், நம்ம ரெக்கார்டிங் முடிச்சிட்டோம்லன்னு அவர் சொல்லிட்டார். இப்போ மறுபடியும் பஞ்சாயத்து எம்ஜிஆர்கிட்ட போகுது. என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மாதிரி எம்எஸ்வி நேராக எம்ஜிஆர்கிட்ட போகிறார். அப்போ எம்ஜிஆர்கிட்ட போய் இந்த மாதிரி இதுலேயும் மனிதன் தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய வரி வருது. சிவாஜி கணேசன் அவர் நடிக்கக்கூடிய அந்த லட்சுமி கல்யாணம் திரைப்படத்தில் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அதுலேயும் மனிதன்கிற வரி வருது. ரெண்டு படத்துக்கு நான் தான் மியூசிக் டைரக்டர், ஒரே டைமில் வர பாட்டு ரிலீஸ் ஆகுது. அப்போ ரெண்டும் ஒரு பாட்டுன்னு நினைக்க தோணும், அதனால் வரியை வாலியை மாற்றி எழுத சொல்லுங்க அப்படின்னு நேராக எம்ஜிஆர் சொல்லிட்டார். அப்போ எம்ஜிஆர் ரெண்டு பாட்டையும் பார்க்குறார் வரி என்ன அப்படின்னு சொல்லி. அப்போது அவர் படித்து பார்க்கும்போது கண்ணதாசன் எழுதின வரி என்னென்னா, யாரடா மனிதன் அங்கே என்று ஆரம்பிக்கக்கூடிய வரி. வாலி எழுந்தது தைரியமாக சொல் மனிதன் தானா அப்படிங்கிறது. இதில் என்னென்னா, மனிதன்கிற அந்த வார்த்தை தான் வந்திருக்கிற தவிர வரி வேறு வேறு, சொல்கிற சொல் விஷயங்கள் வேறு வேறு, அதனால் ரெண்டு ஒற்றுமையாக தெரியாது, ஒரே பாட்டாக தெரியாது, அதனால் ரெக்கார்டிங் ஆரம்பிங்கன்னு எம்ஜிஆர் தலையிட்டு இந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சுருக்கார். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் ஆகி ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகுது, ரெண்டு படத்து பாட்டும் வெளியாகி ரெண்டு படத்து பாட்டுமே பெரிய ஹிட் ஆகிடுச்சு. சிவாஜி கணேசன் ஐயா அவருக்கு இப்போ கண்ணதாசன் எழுதின அந்த பாட்டும், எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒளிவிளக்கு படத்தில் எழுதின வாலி எழுதின அந்த பாட்டும் மிகப்பெரிய ஹிட்டான பாட்டாக அப்போ அமைஞ்சிருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல எம்ஜிஆர்கிட்ட, இந்த எழுதின கவிஞர்களே போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு மியூசிக் பண்ணுற இசையமைப்பாளரே ஒத்துக்க மாட்டேங்காரு, ரெண்டும் ஒரே மாதிரி வந்துடணும். ஆனால் ஒரு நடிகராக எம்ஜிஆர் அவர்கள் இல்லை இது வேறு வேறு அர்த்தத்தில் வருதுன்னு கண்டுபிடிச்சி இந்த பாட்டு ஹிட்டாகும் சொல்லி அதை ஒத்துக்கிட்டார். அதே மாதிரி அந்த பாட்டு இரண்டு பாட்டுகளையுமே, கண்ணதாசன் எழுதிய பாட்டுகளும் வாலி அவர்கள் எழுதிய பாட்டும் பெரிய ஹிட் ஆயிடுச்சு.